அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்திருக்கிறதே பார்த்திங்கன்னா லவர் கார்டு அண்ட் கப் ஆஃப் டூ. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி, கம்பேனியன், ஒரு பார்ட்னர்ஷிப் இன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு மெச்சூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் கண்டிப்பாக சேர்ந்து எடுங்க. ஒருத்தராக முடிவு எடுத்தால் அது வந்து கண்டிப்பாக 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 ஒரு பெரிய டவர் மூமெண்ட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து எடுங்க. எந்த டிசிஷனாக இருந்தாலும் கலந்து பேசிட்ட பிறகு எடுங்க, தனிச்சே எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்டிமெசி அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன், கம்பேட்டபிலிட்டி அண்ட் கம்பேனியன்ஷிப், இதெல்லாமே நல்லா இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ரியலைஸ் பண்ணலாம். ஒரு பாசிபிலிட்டியான ஒரு பேசா எதுவுமே ஓப்பன் அப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ்வில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்களது வந்து லவ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு மேரேஜ்க்கு அப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வீட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபோர் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபோர் ஆஃப் வான்ஸ் வந்து அது வந்து பாசிபிலிட்டியான உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த வீக் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், இப்போ ரிலேஷன்ஷிப்லேயே நான் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன், இந்த மேரேஜ்க்கு ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு நான் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த வீக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய லவ்வை சொல்ல போகிறீங்கன்னா இந்த வீக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பாசிபிலிட்டியாகவே இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்னா, ஃபேமிலி லைஃப்பில் இருக்கவங்க நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது மட்டும் ரெண்டு பேரும் கலந்து பேசுங்க, மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கும் அவங்களுடைய தாட்ஸ்க்கும் மதிப்பு கொடுங்க. ரொம்ப கம்பேட்டபிலிட்டி இந்த வாரம் ரொம்ப தேவைப்படுது. தனிச்சையாக முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சஃபரை தான் கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீக்கான ரீடிங்கை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.